Hi friends, welcome to Fourstar Studios. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீ வடிகட்டுற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டெயினர் இருக்கு இல்லைங்களா, வடிகட்டி அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டீ இந்த வடிகட்டி வந்து டெய்லி டீ வடிகட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ பிளாக் ஆகியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜெல், லிக்விட் ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம சிம்பிளாக எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம். இந்த வடிகட்டியை இந்த கொதிக்க வச்சுருக்கோன தண்ணி அதில் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி இது நல்லா ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. நம்ம வடிகட்டியை அதுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்லேயே இருக்கட்டும் இந்த வடிகட்டி. எல்லா பக்கமும் அந்த கொதிக்கிற தண்ணி படுற மாதிரி நீங்கள் இது பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா 2 நிமிஷம் கொதித்த பிறகு இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டியை இந்த தண்ணியிலேயே கொதிக்கிற தண்ணியிலேயே போட்டு வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை எடுத்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நல்லா அந்த தண்ணியிலேருந்து இந்த வடிகட்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லா பக்கமும் கொஞ்சம் ஃபோர்ஸாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு தண்ணியில் நல்லா ரன்னிங் வாட்டர், நல்லா ஸ்பீடாக வர ரன்னிங் வாட்டரில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை நீங்கள் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தேய்க்கணும். அந்த நமக்கு பிளாக் ஆகியிருந்த அந்த டீ தூள் வடிக அந்த பால் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். நம்மளால் இதை வடிகட்டவே முடியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் ரிமூவ் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தேய்க்க வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தூரம் க்ளீன் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிளாக் ஆகி இருந்தது. இதை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இந்த டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபோர்ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.